பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாக்கா நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் குக்கிங் பண்ணினே இருந்தாக்கா எது ஒன்றுமே சரி ப்ராக்டிஸ் பண்ணினே இருந்தால் வந்துடும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம வித்யா, கற்றுக்கிறதுக்கு கோட்டி வித்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடிக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் இருக்குது, இது கரெக்டாக வந்து சரி போயிடும். நம்ம இதில் தான் ரைஸ் எடுத்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கு யூடியூப் இன்கம் எவ்வளோ வருது எவ்வளோ வருது எவ்வளவோ கிடையாதுமா, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபீஸ் வந்தாலும் ஹாப்பி, இன்கேஸ் வரலனாக்கா பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி வித் திஸ், அவ்வளோதான் நான் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து அழுந்திருச்சுனா இந்த கிளாஸ் அளவுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் சாலடா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதினாவே கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஏன் இந்த ஸ்டேஜில் வந்து போடுறது என்ன பண்ணாங்க, அந்த புதினா கொத்தமல்லி ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணோம். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணுறேன். என்னதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒட்டாது, பொடி பொடியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து ரைஸ் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வாட்டர் போட்ட உடனே நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது.